குட் மார்னிங் சினி சமூகம் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டே 2 ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஸோ இன்னைக்கான டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பிக் பாஸில் வந்து யூஸ்வலாக ஒரு டாபிக் வைப்பாங்க தெரியுமா. ஒருத்தவங்களும் அவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் யாரோட கதை வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது அப்படிங்கிறத அந்த டாஸ்க்கோட எப்பயுமே ஒரு அல்டிமேட் கோலாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரோமோவில் இசைவாணி இருக்காங்களா, கானா இசைவாணி, இவங்களோட ஒரு லைஃப் இன்ஸ்பிரேஷன், அவங்க கடந்து வந்த பாதை, இந்த கதையை சொல்கிறது தான் இந்த ப்ரோமோவாக இருக்குது. ஸோ இதில் வந்து இசைவாணி ஒன்லைனாக முடிச்சிடறாங்க, எங்கள் அப்பா ஹார்பரில் வேலை பார்த்தார், வேலை முடிஞ்சிடுச்சு, அதாவது வேலை போயிடுச்சு, அதுக்கப்புறம் எங்கேயும் வேலை கிடைக்கல, நாங்கள் இருந்த எல்லா வீட்லேயுமே வாடகை கொடுக்க முடியாமல் காலி பண்ணி விட்டுட்டாங்க, அதிகமாக ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவேன் பட் போட்டுக்கவே ட்ரெஸ் இருக்காது, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்லுவாங்க, யாருமே தன்னோட லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, லைஃப் எப்போ வேணால் யாருக்கு வேணால் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு பின்னாடி ஃபைனலாக கொடுக்குற இந்த வார்த்தைக்கு பின்னாடி நடுவில் வந்து ஒரு லைஃப் இருக்குது, அதாவது சாதாரணமாக இருந்த இசைவாணி வந்து கானா இசைவாணியாக எப்படி மாறினாங்க, ஸோ எப்படி வந்து அவங்க இந்த சிங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. ஸோ அது வந்து எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. லைக் பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவரில் வந்து லேடி காஷோட கதையை சொன்னாங்கல்ல அது மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் இன்ஸ்பயராக இருக்கும்போது இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் கதை சொல்ல வரப்போகிறாங்க, யார் யார் கதையெல்லாம் நமக்கு இன்ஸ்பயராக இருக்க போது, யார் கதையெல்லாம் நம்ம கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோட எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு யார் யாரோட கதையெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒருத்தவங்களும் பிக் பாஸ்க்குள்ளே வரும்போது எதுக்காக வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கமல் சார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கஷ்ட காலத்தையும் வந்து சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ அதை கெஸ் பண்ணி பார்க்கும்போது உள்ளே யார் யாரோட கதைகள் எல்லாம் கஷ்டமாக இருக்கும், அபிஷேக் வந்து என்ன சொல்வார், ராஜு ஜெயமோன் வந்து என்ன சொல்வார், அக்ஷரா வந்து என்ன சொல்லுவாங்க, அபினா என்ன சொல்லுவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவனி ரெட்டி என்ன சொல்லுவாங்க, சின்னப்பன் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ரெண்டாவது ப்ரோமோவில் பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமே ப்ரோமோட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், நானும் உங்களை மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சினி சமூகத்தோடு.